போட்டு வதக்கிட்டுருக்க தேவையில்லை. ஃபஸ்ட் வந்து குக்கரில் ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அப்புறமா மட்டன் போட்டுக்கோங்க. அப்புறமா ஆனியனு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கரம் மசாலா மிளகாய் தூள் தனியா தூள் மஞ்சள் தூள் அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயம் நல்லா போட்டுக்கோங்க. கொஞ்சம் இதில் தண்ணி விட்டு கலக்கி போட்டுக்கலாம். அப்புறமா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்படி இது வந்து நம்ம வீட்டில் செய்கிறதா இருந்தால் நல்லா ஒவ்வொன்றா போட்டு காலிச்சு செய்யலாம். இது வந்து நான் ஈஸி மெத்தட், பேச்சுலர்ஸ் வீட்டில் ஈஸியாக செய்யணும், ஏதாச்சும் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா போர் அடிக்கும், நம்ம ஈஸியாக செய்யணும்னா நல்லா தான் இருக்கும். என்னடா இவங்க ஒன்றுமே வதக்க வைக்கலையே அப்படின்னு பார்க்காதீங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அது விசில் விடும்போது எல்லாம் வதங்கிடும் சூப்பராக, ஒரு பச்சை வாசனை கூட வராது. நல்லா இப்போ வந்து நம்ம வந்து குக்கர் லிட்டை வந்து மூடிடலாம். மூடியாச்சு, சல்லு 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 சல்லுன்னு ஒரு நாலு விசில் வரட்டும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு சொல்ல போகிறேன். நாலு விசில் போனதுக்கப்புறம் எடுத்து நம்ம போய் கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. குக்கரில் இந்த மாதிரி தண்ணி போட்டு கலக்கி தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி பதம் வேணுமோ அந்த கிரேவி அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி நிறையா வேணுங்கிறத நான் தண்ணி போடுறேன். தக்காளி வெங்காயம் அரைச்சி போட்டோம் இல்லையா, அதனோட அப்படி போட்டால் கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக வரும் உங்களுக்கு. பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு, பச்சை வாசனைலாம் கொஞ்சம் கூட இல்லை. டேஸ்ட்டு உப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பரை போட்டுடலாம். பெப்பர் உங்களுக்கு ஜாஸ்தியாக காரம் வேணும்னா பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க, சளி எல்லாம் பறந்து போயிடும். சரி ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழை போட்டுருங்க. வெள்ளை சாதம் வச்சு இது போட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஜஸ்ட் இதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தாங்க ஆச்சு. அங்கே தான் ரெடி மட்டன் பெப்பர் கிரேவி ரெடி. வாங்க சுட சுட சாப்பாடில் சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு வியூவர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.